அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. எனது அன்பான ஒய்எஸ் உறவுகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லா, நாம் ரமலானினுடைய இறுதி கட்டத்தில் வந்துவிட்டோம். ரமலான் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு படிப்பினை தந்திருக்க வேண்டும். அந்த பாடத்தை அவர் கற்றிருந்தால்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை புரோஜனமாக கழித்தார் என்று சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு சில அனுபவங்கள் இந்த நோன்பின் மூலமாக இந்த ரமலான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்று என்னவென்றால், பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த நமக்கு பசியின் வழி என்ன என்பதை உணர வைத்தது இந்த ரமலான். எப்படியானால், நான் ஒரு முறை வெளியே போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது ஒரு குழந்தையும் அங்கு யாசகம் கேட்கக்கூடியவர்களெல்லாம் பசிக்கிறது, ஏதேனும் உணவு வாங்கி தாருங்கள் என்று சொன்னார்கள். என்னிடத்தில் பணம் இருந்த பொழுதும் நான் சொன்னேன், சில்லறை இல்லை என்று நான் போய்விட்டேன். அப்பொழுது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. பிறகு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து கொண்டு அந்த பசி வயிற்றை கிள்ளுகிறது, அப்படியே கடுமையான பசி, என்ன செய்வதுட்டு தெரியாமல் தலை சுற்றி போய் வேர்த்து ஊற்றுகிறது. இந்த நேரத்திலே நான் வெளியில் போய் கொண்டிருக்கும் பொழுது வந்து கேட்கிறார்கள், எனக்கு பசிக்கிறது, ஏதேனும் சாப்பாடு வாங்கி தாருங்கள். உடனே கொஞ்சம் கூட யோசிக்க முடியவில்லை. உடனே பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாயை எடுத்து அந்த 5 பேருக்கும் உணவு வாங்கி கொண்டு வந்து நான் கொடுக்கிறேன். நான் இது பெருமைக்காகவோ இல்லை நான் வாங்கி கொடுத்தேன் என்பதற்காகவோ சொல்லவில்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த பசி எனக்கு உணர்ந்ததினால், பசித்தால் எவ்வளவு வலி இருக்கும், அதனுடைய கடுமையான வேதனை எப்படி இருக்கும் என்று உணர்ந்ததின் காரணமாக என்னிடத்தில் வந்து ஒருவர் பசிக்கிறது என்று கேட்கும்பொழுது சில்லறை இல்லை போங்க என்று சொன்ன நான், பசிக்கிறது என்று சொன்ன உடனே 500 ரூபாய் எடுத்து சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து நானே கொடுக்கிறேன் என்றால், அந்த பசியை உணர்ந்ததின் காரணமாகத்தான் என்னால் அப்படி செய்ய முடிந்தது. அப்போ இந்த ரமலானுடைய மாதம், இந்த நோன்பு என்பது ஒரு ஏழைகளினுடைய பசி என்ன என்பதை உணர வைக்கிறது என்பதை இந்த ரமலான் நோன்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொன்று கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கற்றிருந்தால்தான் அவர்கள் நோன்பை புரோஜனமாக அளிக்க முடியும். ஒரு சில நபர்கள், நான் இந்த பாவம் செய்து கொண்டே இருந்தேன், நோன்பு என்பது என்னை தடுத்தது என்று சொல்லலாம். ஒரு சில நபர்கள், இதே போல் பசியை உணர்ந்ததினால் நான் மற்றவர்களுக்கு நான் அள்ளி கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லது இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் தெரியாத பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லலாம். அல்லது இந்த ரமலானுடைய மாதத்தில் இவ்வளவு காலங்களாக நான் இபாதத்து வணக்கம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தேன், ஆனால் நான் அதை தெரிந்து கொண்டு இப்போ நான் வழங்க துவங்கிவிட்டேன் என்று சொல்லலாம். இப்படியாக ரமலான் நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுத்தந்திருப்பதில் ஒன்றுதான் பசி. அந்த அடிப்படையிலே ஒய்எஸ் உறவுகளே, இந்த ரமலான் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடமாக நான் இதை பார்க்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.